ஞானிகளின் தயவு நமக்கு தேவை என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதை அவன் விருப்பம் போல் செய்வான். அந்த மண், அந்த மண்பாண்டத்துக்கு களிமண்ணை அது கல்லெல்லாம் சுத்தமாக குறுக்கி அவன் விருப்பம் மாதிரி அந்த பானை செய்வான். சட்டி செய்வான், பானை செய்வான், ஒலைமுடி செய்வான், சாடு செய்வான், ரெண்டு படி ஒடிக்கு போல் செய்வான், நாலு படி ஒடிக்கு போல் செய்வான். அவன் விருப்பத்தை செய்வான். இதை திருமுறையர் சொல்கிறார். அவன் விருப்பத்துக்கு செய்வது போல நாமும் செய்யலாம். அவனார் வேறு யாராலும் முடியாது. யார் தெய்வம் இருக்க வேண்டும்? திருமலை தேவன் தெய்வம் இருக்கணும், ராமலிங்க சாமி தெய்வம் இருக்கணும், திருஞான சம்பந்தர் தெய்வம் இருக்கணும், அகத்தீசன் தெய்வம் இருக்கணும். இது மாதிரி ஞானிகள் தெய்வம் இருந்தால், அவருடைய ஆசி அருள் இருந்தால் விருப்பமானலாம் செய்யலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு அவர் திருமந்திரத்தை சொல்லுவார். கொசவன் திருகையில் ஏற்றிய மண்ணை வந்துட்டார். அப்ப மண்பானை செய்கிற தொழிலாளி அவன், அந்த தொழிலாளிக்கு பிரம்மதேவன் ஒரு பட்டம் உண்டு. கொசவன் திருகிய திருகையில் ஏற்றிய மண்ணை, கொசவன் மனதுட்டு அதெல்லாம் அவனை, அந்த மண்ணை அவன் எதெல்லாம் விரும்புகிறானோ அதெல்லாம் செய்வான். அவன கொசவன் திருகையில் ஏற்றிய மண்ணை, கொசவன் மனதுட்டு அதெல்லாம் அவனை, கொசவனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் கோன்னா தலைவன். நந்தீசனை நான் பூஜை செய்தேன். கொசவனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு விளக்க சொல்ற, எதையெல்லாம் விரும்பலாமோ அதெல்லாம் அதெல்லாம் செய்யலாம். கவியோட சாரம் எனக்கு புரியல, ஞாபகம் இல்லை. ஆகவே நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்யவில்லை. இப்போ இந்த காரியங்கள் மனித வர்க்கத்தால் செய்ய முடியாது. அப்போ நாங்கள் செய்ய முடியாது, மற்றவர்கள் செய்ய முடியாத ஒன்று எப்படி செய்கிறோம்? அதுக்குனால் பெரியவர்களை நாங்கள் மேரு பூஜை செய்கிறோம். ரகசியமாக ஆரவாரம் இல்லாமல் வீழ்ந்து வணங்குறோம். வணங்கிதான் இந்த காரியத்தை செய்கிறோம். நீங்களும் என்ன கேட்க வேண்டும்? பிறந்தால் மோட்சகதி தேடையோன்னு சொல்லுவார். பிறந்தவர்க்கும் மோட்சகதி தேட வேண்டும் அப்படின்பார். அப்போ விருப்பமானவற்றையெல்லாம் இந்த சமுதாயத்தில் தவம் முடியும் வரையும், தவம் முடிதல் எப்படின்னு கேட்டான். ஒருவனுக்கு மரணமில்லா பெருவாள் புருவமத்தில் ஜோதி தோன்றும். இந்த உடம்புக்குள்ளவே புருவமத்தியாகிய ஜோதி, அந்த ஜோதியை காணும் வரை அதான் தவம். அதான் முத்தி அல்லது மோன நிலை முத்தின்னு சொல்லுவார்கள். தவம் முடியும் வரையில் பூஜை செய்வார்கள். தவம் முடியும் இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் செய்வார்கள். தவத்தின் முடிவு ஜோதி காணுதல். எல்லா ஞானிகளும் ஜோதி காண்பார்கள் புருவமத்தியில். அந்த ஜோதியை காண்பது முத்தி, அதான் தவம். அந்த அது போன்ற மக்கள் இனி பிறக்க மாட்டார்கள், சாக மாட்டார்கள். அப்போ பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும். மனித வர்க்கத்துக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருந்தும் என்ன காரணம்? முன் செய்த பாவம், மனம் சாந்தமில்லை, மன உடல்நிலைப்படவில்லை. ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் மனைவிக்கு நோய், தனக்கு நோய், பிள்ளைகளுக்கு பிரச்சனை, பகை, தாய் தந்தை பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் அவனை போட்டு அப்படி பிச்சு தின்னுட்டு இருக்கான். என்னையா மன உடல்நிலைப்படலைன்னு உன அவன் ஆசான் சொல்வான். நான் என்னப்பா செய்வேன்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.